அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம பிரியாணி, நெய் சோறு, தேங்காய் சோறு கூடலாம் தொட்டுக்குள்ளே ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கூட மாங்காய், பேரிச்சம்பழம்லாம் சேர்த்து செய்கிற கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அது 6 கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கால்வாசி அளவுக்கு மாங்காய், அப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 5, புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு வெந்நீரில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு, வெல்லம், தேவையான அளவு உப்பு, கருவாப்பிள்ளை. இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி உப்பு தண்ணியில் அரைஞ்சி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். மாங்காவை தோலோடு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டையை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் பச்சடிக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சோடனே கடுகு உளுத்தப்பருப்பையும் போட்டுருங்க. அதிலேயே காஞ்ச மிளகாவையும் போட்டுருங்க. இப்போ வெங்காயத்தையும் போட்டுருங்க. கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் போட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் எண்ணெயில், நல்லா வதங்கி வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய். இந்த மாதிரி நல்லா குழைவாக வெந்துடணும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியையும் அதில் ஊற்றிடுங்க. மாங்காவையும் பேரிச்சம்பழத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலாவோட கலந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் வெல்லத்தையும் போட்டுருங்க. நீங்கள் சீனி வேணுனாலும் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஷைனிங்காக வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பச்சடி உரைப்பாக புளிப்பாக இனிப்பாக எல்லா சுவையும் சேர்த்து பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.